wants to be here? Why do you want to be here? Why do you want to be here? அந்தந்த நாட்கள் அந்தந்த கிரகங்கள் கொடுக்கப்படுகிறது. அதனால் அடையக்கூடிய பயன் என்ன, என்ன யூஸ், எதுக்காக அப்படி கொடுக்கணும், அதற்கான காரண காரியங்கள் என்ன, ஏன் அப்படி கொடுக்கணும், அவசியம் என்ன இருக்கு? குணாதிசய செயல்பாடுல வித்தியாசம் இருக்கு. ஒரு நாள் சொல்லுங்க. சரி சரி, அதான் நீங்க அடையக்கூடிய பயன் என்ன அப்படிங்கிற விஷயத்த ஒரு 2 மினிட்ஸ் நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். கிரகங்கள் எவ்வாறு உருவாகி இருக்கிறது, கிரகங்களுடைய நிலை என்ன, என்னென்ன கிரகங்கள் இருக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே நம்ம எடுத்து கணக்கெடுத்து பார்த்திருக்கிற நிலை இருக்கிறது. இதில் ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு நாளில் அதனுடைய ஆதிக்கத்தை செலுத்துவதாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம். அந்த ஆதிக்கத்தின் அடிப்படையில் அந்தந்த கிழமைகளுக்கு அந்தந்த கிழமை அந்த கிரகங்களுடைய பெயர்களையே சூட்டி நம்ம அழைக்க ஆரம்பித்திருக்கிறோம். திங்கட்கிழமை என்றால் சந்திரனுடைய ஆதிக்கம், செவ்வாய்க்கிழமை என்றால் செவ்வாயுடைய ஆதிக்கம், புதன்கிழமை என்றால் புதன் கிரகத்தை நல்லா தெரியும் உங்களுக்கு. எந்த கிரகத்தோட பெயரை வச்சு ஆரம்பிக்குதோ அந்த கிரகத்தினுடைய ஆதிக்கம் அதிகமாக வந்திருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கிறது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. புரியுதுங்களா? போன வாரம் ஆய்வு பண்ணிட்டு வர சொன்னேன் நினைக்கிறேன். ஒவ்வொரு கிழமைகளையும் என்னவர் நிகழ்வு நடக்குது பாட்டு சொன்னேன். ஆமாவா? அதை மட்டும் யாரும் சொல்லவே மாட்டீங்களே. ஆய்வு பண்ணுனீங்களா? ஏதாவது டிபிகல்டிஸ் இருக்கா? ஏதாவது மாற்றங்கள் இருக்கிறதா? ஏதாவது புரியாத விஷயங்கள் இருக்கா? பண்ணுனாலும் தெரியும். வியாபாரிகள் மற்ற விஷயங்களா போட்டு முதல் விஷயம், நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னு ஆய்வு பண்றதே இல்லை. ஏதோ வந்தோம், கல்லாத்தரணும், காசை கட்டணும், போனோம், அவ்வளவுதான். இன்னைக்கு நம்ம நிகழ்வு எப்படி இருக்கிறது, நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கிறது, என்னைக்காவது நம்ம மனசு என்ன சொல்லணும் கேட்டிருக்கீங்களா? யாருமே கேட்கறது இல்ல. இன்னைக்கு என்னுடைய மனோநிலை சந்தோஷமாக இருக்கிறதா, இல்ல ஏதோ குழப்பத்தோடு இருக்கிறதா, இல்ல ஏதோ இழந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கிறதா, என்னுடைய மனது என்ன சொல்றதுன்னு யாரும் 5 நிமிஷம் திங்க் பண்ணி பார்த்திருக்கீங்களா? வீட்டுக்காரமா சொல்றது, குழந்தைகள் சொல்றது, நம்ம எதிரி என்ன சொல்றான் மெயினா? இப்படித்தான் வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டு இருக்கிறேமே ஒழிய நம்முடைய மனநிலை எவ்வாறு இருக்கிறது அப்படின்னு இதுவரைக்கும் நம்ம யாரும் என்ன பண்றது இல்ல, ஆய்வு பண்றதே இல்லை. பிரச்சனையே அங்கதான் ஸ்டார்ட் ஆகிறது. முதல்ல உங்களுக்குள் நடக்கக்கூடிய மாற்றங்களை தெரிந்து எப்பொழுது தெளிவடைகிறீர்களோ அப்பொழுதே அடுத்தவனுக்குள்ள என்ன மாற்றம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு இனிப்பா ஒரு பதார்த்தம் இருந்தா அடுத்தவனுக்கு இனிப்பா தானே இருக்கும், கசப்பாயிடுமா? அவன் லிமிட் வரை மாறலாம். சார் எனக்கு சுகர் இருக்கு, நான் கொஞ்சம் தான் ஸ்வீட் சாப்பிடணும், நான் நிறைய ஸ்வீட் சாப்பிடலாம் அப்படிங்கிற குவான்டிட்டி வேரியேஷன் இருக்கக்கூடிய அந்த இனிப்புத்தன்மையானது ஆளுக்காய் மாறுபடுவதில்லை. இனிப்பாக இருக்கு, எனக்கு அப்படி தெரியலையே யாரும் சொல்ல மாட்டான் அப்படின்னு சொன்னா அவனுக்கு போய் இருக்கும். அது போல உங்களை நீங்கள் ஸ்டெடியா படிக்க ஆரம்பித்தீர்கள் ஆனால் உங்களுடைய மன ஓட்டங்கள் என்ன, என்ன ஓட்டங்கள் என்ன, உங்களுடைய நாடியை உங்களுக்கு பிடிக்க தெரிந்தால் நீங்க உலகத்தில் இருக்கிற எல்லாரும் நாடி பிடிக்கலாம். இதான் இவனுடைய சாராம்சம். அப்ப டெய்லி நார்மலா வந்து போயிட்டு இருக்க வாழ்க்கை தான் இதுவரைக்கும் வாழ்ந்துட்டு இருந்தோம். இப்ப நம்ம ஆழ்ந்து நோக்க ஆரம்பிக்கிறோம். எண்ணம் ஆராய்தல் அப்படின்னு சொல்லி நம்ம வேதாத்திரி மகரிஷி சொல்லியிருப்பார். ஒரு நம்ம எண்ணங்களை ஆய்வுகள் செய்தல், புரியுதா புரியலையா? ஒரு எண்ணம் எப்படி உருவாகிறது, எண்ணம் எப்படி செயல்படுத்துகிறது அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஆய்வு பண்றதே இல்லை, புரியுதுங்களா? அப்போ நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போறோம். வெறும் எண்ணங்கள் மட்டும் செயல்களாக இல்லை, அந்த எண்ணத்தை தூண்டுவது யார், அவங்க வந்து என்ன எண்ணங்கள் எப்படி ஏற்படுகிறது அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தாங்க. ஒரு சில விஷயத்தை பார்த்தோமையும் ஒரு அட்ராக்ஷன் கிடைக்கும், இந்த வண்டி நம்மள்கிட்ட இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும்.
அடுத்தடுத்து போகும்போது மறந்துடுவோம். அடுத்த திரும்பிட்டார் சில விஷயங்களை பார்த்து கொண்டே இருப்பதால் வரக்கூடிய எண்ணங்கள், சில விஷயங்கள் அந்த பொருளை பார்க்கும் போது ஒரு எண்ணம் ஏற்படும், அத்தோடு நின்று போயிடும். அடிக்கடி ஒரு பொருளை நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது அந்த எண்ணம் வலிமை பெறுகிறது. அது இரண்டாவது ஸ்டேஜ். மூன்றாவது அத்தியாவசிய தேவை, எனக்கு இது போறதுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது மூன்றாவது எண்ணம். இது மாதிரி மூன்று விதமான எண்ணங்கள் ஒரு மனிதனை நிலை கொண்டிருக்கிறது அப்படின்னு அவர் சொல்லிட்டேன். அதுக்கு உள்ள போய் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த மாதிரி எண்ணங்களை தூண்டுவது யார் அப்படிங்கறதுலாம் அடுத்த க்வெஸ்சன். இந்த எண்ணங்கள் ஏற்படுகிறது இல்லையா, இந்த எண்ணத்தை யார் ஏற்பட வைக்கிறது, யார் அதை வலுப்படுத்துவது, யார் அதை செயல்படுத்துவது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதற்கு மேல் வான்வெளியில் உள்ள கிரகங்கள். கடைசியில் ஒரு புஸ்தகம் போட்டிருக்காங்க ஏழை பற்றியும் சில விஷயங்கள் அதில் வரையறுக்கப்பட்டிருக்கிறது இந்த வேதாத்ரி மகரிஷியோட பாடத்திட்டத்துல. அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொரு கிழமைகளும் அந்தந்த கிழமைகளுடைய கிரகத்தினுடைய ஆதிக்கத்தை அடிப்படையாக கொண்டதாக இருக்கிறது. மெயின் இதுதான் இதனுடைய சாராம்சம், புரியுதுங்களா? அந்தந்த கிரகத்தினுடைய ஆதிக்கத்தை அடிப்படையாக கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இது எதுக்கு அதே பெயரை வைக்கணும், இதுக்கு ஏதாவது ஒரு காரண காரியம் இருக்கணும் இல்லையா, இதேனும் காரண காரியம் இருக்கணுமா இல்லையா? எதுக்காக அந்த கிழமையுடைய பெயரை வைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா மனிதர்களும் எளிமையாக உணர்ந்து கொள்வதற்கு, எளிமையாக உணர்ந்து கொள்வதற்கான சத்தியம் பேருந்து நிலையம் அப்படின்னு அர்த்தம். சத்திரம் முன்னாடி ஒரு சத்திரம் இருந்துச்சுங்க, இப்ப இல்ல, அது ஒரு விஷயம். சத்திரத்தின் பக்கத்தில் இருக்கக்கூடிய பேருந்து நிலையம் சத்திரம் பேருந்து நிலையம். நிறைய பேர் வச்சிருப்பாங்க கோனார் சத்திரம் அப்படிங்கிற, என்ன காரணம், அதுல ஒரு கோனார் சத்திரமும் சத்திரம் இருந்துச்சு, அதுவே பஸ் ஸ்டாப்பா வழங்கப்பட்டது. அப்போ ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு காரண பெயர் உண்டு, அந்த காரணத்தை மீன்படிதான் ஒரு காரணத்துல நாமகரணம் சுற்றினார்கள், புரிய புரியலையா? ஆனால் அதுக்கு அடுத்து வர 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 அந்த காரணம் மறைந்து விட்டது, இதுதான் சூழ்நிலை. அது போல ஒவ்வொரு கிழமையுடைய காரணம் அதனுடைய பெயரிலேயே இருக்கிறது. புதன்கிழமைனா புதனுடைய ஆதிக்கம் மிக்க நாள் அப்படின்னு சொல்லணும், புரியுதுங்களா? அப்போ அவ்வாறு ஒவ்வொரு பாமர மக்களும் கூட புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்றால் சூரியனுடைய ஆதிக்கம் மிக்க நாளாக இருக்கிறது, திங்கட்கிழமை என்றால் சந்திரனுடைய ஆதிக்கம் மிக்க நாளாக இருக்கிறது, செவ்வாய்க்கிழமை என்றால் செவ்வாய் கிரகத்தினுடைய ஆதிக்கம் மிக்கதாக இருக்கிறது, புதன்கிழமை என்றால் புதன் கிரகத்தினுடைய ஆதிக்கம் மிக்கதாக இருக்கிறது, வியாழக்கிழமை என்றால் குருவினுடைய ஆதிக்கம் மிக்க நாளாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம வரையறுத்து வைத்திருக்கிறோம். அது மாத்திரம் இல்ல, ஒரே விஷயத்த சொன்னா கெட்ட கிழமைகள்ல நல்லது செய்யாத, நல்ல கிழமைகள்ல நல்லது செய், சொன்ன விஷயம் இதுதான். நல்ல கிழமைகள் எதுவோ அதில் நல்ல காரியங்கள் செய்ய வேண்டும். நல்ல கிழமைகள் எது, நல்ல கிழமைகள் நல்ல கிரகத்தின் ஆதிக்கத்தின் கீழ் உள்ள கிழமைகள் நல்ல கிழமைகள், தீய கிரகத்தின் ஆதிக்கத்தின் கீழ் உள்ள கிழமைகள் தீய கிழமைகளாக வரையறுக்கப்படுகிறது. அப்போ முதல்ல ஏழு கிழமைகளை பார்த்தோம், ஏழு கிழமைகளிலே ஒவ்வொரு கிழமைகளும் ஒவ்வொரு கிரகத்தின் ஆதிக்கத்தின் கீழ் செயல்படுவதாக இருக்கிறது. அந்த செயல்பாடுகள் மனிதனுக்கு நன்மை அளிப்பதா தீமை அளிப்பதா, ரெண்டு ஸ்ட்ராட்டஜியை போறா, அந்த ஸ்ட்ராட்டஜி அக்கார்டிங் டு தி ஸ்ட்ராட்டஜி. ஒரு சில கிரகங்கள் மனிதனுக்கு இயற்கையாகவே நன்மை அளிப்பதாகவும், ஒரு சில கிரகங்கள் மனிதர்களுக்கு இயற்கையாகவே தீமை அளிக்கக்கூடிய கிரகங்களாகவும் உருவெடுத்திருக்கிறது அப்படின்னு சொன்னா, அப்போ ரெண்டு விஷயம் நம்மளுக்கு புரிகிறது. ஒரு சில கிரகங்கள் மனிதனுடைய சமூகத்திற்கு அதனுடைய ஆதிக்கமானது நன்மை அளிப்பதாக இருக்கிறது, ஒரு சில கிரகங்கள் அதனுடைய இயற்கையிலேயே அதனுடைய ஆதிக்கமானது மனிதர்களுக்கு தீமை அளிப்பதாக இருக்கிறது அப்படின்னு ரெண்டு செக்ரிகேஷன் பண்ற ரெண்டு கேட்டகரி. முதல் கேட்டகரி சுப கிரகங்கள், இயற்கையிலேயே சுபத்தை தெரிவிக்கக்கூடிய
இயற்கை சுப கிரகங்கள் அப்படின்னு சில கிரகங்கள். அந்த கிரகத்தினுடைய ஆதிக்கம் உள்ள நாட்கள் சுப நாட்கள், இயற்கையிலேயே அசுப கிரகங்கள். அந்த கிரகத்தினுடைய ஆதிக்கத்தின் கீழ் உள்ள நாட்கள் அசுப கிரக அசுப கிரகங்கள் என்று அழைக்கப்படுகிறது. புரியுதா? அப்போ சுப கிழமைகளில் சுப கிரகங்களுடைய ஆதிக்கமும் அசுப கிழமைகளில் அசுப கிரகங்களின் ஆதிக்கமும் இருக்கின்றன. எந்த கிழமைகள் எந்த கிரகங்கள் அசுப கிரகங்கள் இயற்கையிலேயே, எந்த கிரகங்கள் இயற்கையிலேயே சுப கிரகங்கள் அப்படின்னு ரெண்டு ஆய்வுகள் பண்ணும்போது சனி மற்றும் செவ்வாய் என்பவை இயற்கையிலேயே அசுப கிரகங்களாக வரையறுக்கப்பட்டிருக்கிறது. இதை புரிந்து கொள்ளுங்கள். இயற்கையிலேயே அசுப கிரகங்கள் யாருன்னா செவ்வாயும் சனியும். அப்ப செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் சுப காரியங்களை தவறுங்கள், முதன் முதல்ல செய்யக்கூடிய காரியங்களை தவறுங்கள். புரியல புரியலையா? முதல்ல ஒரு சைன் பண்றது, புதியவரை சந்திப்பது, இது சார்ந்த காரியங்களை தவிர்த்து விடுங்கள் அப்படின்னு சொன்னான். ஏன்னா இந்த அசுப கிரகங்கள் பூமியின் மீது அசுபமான தாக்கத்தை ஏற்படுத்துவதாக இருக்கிறது. அந்த அசுபமான தாக்கமானது மனிதனுடைய செயல்பாடுகளிலும் நடவடிக்கைகளிலும் மாற்றத்தை ஏற்படுத்தி அவர்கள் எதிர்மறையான பலன்களை அடைவதற்கு ஏதுவாக இருக்கிறது. அதே போல சுப கிரகங்கள் ஆதிக்கமிக்க கிழமைகளான அந்த கிழமைகளை செலுத்துகின்ற ஆதிக்கம் நடத்துகின்ற கிரகங்களான திங்கள், புதன், வியாழன், வெள்ளி ஆகிய கிழமைகள் சுப கிழமைகள் என்று வரையறுத்து வழங்கப்படுகிறது. அந்த கிரகத்தினுடைய ஆதிக்கம் மிக்க கிழமைகள் சுப கிழமைகளாக வரையறுக்கப்படுகிறது. அந்த கிழமைகளில் சுப காரியங்களை மேற்கொள்ளுங்கள். அந்த கிழமைகளில் தான் சுப காரியங்கள் செய்ய வேண்டும், நல்ல காரியங்கள் செய்ய வேண்டும். புரிய புரியலையா? இது ரெண்டு கேட்டகரி. இன்னொன்னு சூரியனுடைய ஆதிக்கம் மிக்க அரை சுப நாள், அரை சுப கிரகம்னு வேறு சூரியன். என ஏற்கனவே படிச்சிருக்கோம், சூரியனிலிருந்து வரக்கூடிய கதிர்கள் ஒரு நன்மையும் தீமையும் கலந்த கலவை உடையதாக இருக்கிறது அப்படின்னு படிச்சிருக்கோம். கலவையை கொண்டது அப்படின்னு படிச்சிருக்கோம். அப்ப அது சார்ந்த கிரக நிலைகள் உங்களுக்கு என்னத்தை ஏற்படுத்துகிறது? ஒரு நன்மையும் தீமையும் கலந்த ஒரு நிலையை ஏற்படுத்துவதாக இருக்கிறது. எனவே அது அரை சுப நாள் அப்படின்னு சொல்லலாம், அல்லது அரை அசுப நாள் சொல்லலாம், அரை சுப நாள் சொல்லலாம், அல்லது அரை அசுப கிழமைகள் அப்படின்னு சொல்லலாம். இருந்த போதிலும் தவிர்க்க முடியாத காரணங்களுக்குதான் சூரியனுடைய நாளான ஞாயிற்றுக்கிழமைகளில் சுப கிரகங்களை எடுத்துக் கொள்ள வேண்டும், சுப நிகழ்வுகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆனால் மேக்சிமம் தவிர்ப்பது நல்லது, வழியே இல்லை அப்படின்னா என்ன பண்ணுங்க, ஞாயிற்றுக்கிழமைகளை சுப கிழமைகளாக எடுத்துக்கொண்டு அதற்குரிய விஷயங்களை செய்யுங்கள். தவிர்க்க முடியாத காரணங்களுக்குதான். இல்ல சார், நம்மளுக்கு அல்டர்னேட்டிவா பண்ண முடியும் அப்படின்னா டெஃபினட்டா நீங்க என்ன பண்ணணும், சுப கிழமைகளுடைய காலங்களில் தான் விசேஷங்களை முகூர்த்தங்களை சுப நிகழ்வுகளை நிகழ்த்த வேண்டும். இன்னைக்கு உள்ள காலகட்டங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா கிழமைகளுமே யாரும் விசேஷம் வைக்கிறது இல்லை. விசேஷமா என்னைக்கு வைக்கிறீங்க? ஞாயிற்றுக்கிழமைகள்ல. எதுக்காக? எல்லாரும் லீவ்ல இருப்பாங்க, எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, வந்து போக சௌகரியமா இருக்கும். எல்லாரும் வந்து போனாதான் கலெக்ஷன் சரியா இருக்கும், வேற ஒண்ணும் பெரிய பொது நலம்லாம் ஒண்ணும் இல்ல. மொழி கலெக்ஷன் எப்படி இருக்கணும் அப்படிங்கறதான் டார்கெட். அப்ப அதை நோக்கி போனீங்கன்னா அதனுடைய நிகழ்வுகள் அது தரக்கூடிய பலன்களும் ஒரு அரை சுப பலன்களைத்தான் ஏற்படுத்துவதாக இருக்கிறது. இது சார்ந்த விஷயங்களை புரிந்து கொள்ளுங்கள். புரியுதா புரியலையா? சரி, இப்ப எப்படி கிரகங்கள்ல சுப கிரகங்கள் அசுப கிரகங்கள் அரை சுப கிரகம் அப்படி அப்படின்னு சொல்லி எப்படி நம்ம செலக்ட் பண்றோம்? பாவ கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்படி பாவ கிரகங்களை டிஃபைன் பண்றீங்க? சுப கிரகங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்படி சுப கிரகங்களை டிஃபைன் பண்றீங்க அப்படிங்கிற விஷயத்துல ஒரு பெரிய ஒரு டெர்மினாலஜியை கொடுத்ததாக இருக்கிறது, ஒரு டெர்மினாலஜியை கொண்டதாக இருக்கிறது.
அப்ப இயற்கையிலேயே சுப கிரகங்கள் சுபங்களாக இருப்பதற்கும் இயற்கையிலேயே அசுப கிரகங்கள் அசுப அசுப கிரகங்களாக இருப்பதற்கும் ஒரு பெரிய ஒரு அற்புதமான ஒரு சூட்சம தொடர்பு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? இதைத்தான் நாம கரெக்டா எடுத்துக்கணும். புரியுதுங்களா? ரைட். இப்போ கிரகங்களுடைய செயல்பாடுகள் என்ன அப்படின்னு பாருங்க. கிரகங்களுடைய செயல்பாடுகள் என்ன? சூரியனை சுற்றி வருவது, சொல்லுங்க, தன்னைத்தானே சுற்றி கொள்வது, பூமி மீது எப்படி ஆதிக்கம் செலுத்தும் ஐயா? மணிமேகலா சுப்பிரமணி எப்படி தொடர்புகளை ஏற்படுத்தும் ஒரு கிரகமும் மற்ற கிரகங்களின் மீதோ இல்ல வானவியல் கூறுகள் மீதோ பூமியின் மீதோ எவ்வாறு தொடர்புகளை ஏற்படுத்துது? யோசிங்க. யோசிச்சது தப்பு இல்ல, இல்ல முன்னாடி நோட்ல திருப்பி பார்த்து சொல்லுங்க. எவ்வாறு ஏற்படுத்துகிறது? மற்ற கிரகங்களும் பூமியிலேயோ மற்ற நிலைகளிலேயோ எப்படி ஒரு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கிறது? சூரியனுடைய கதிர்களை வாங்கி பிரதிபலிப்பதால் தான், பிரதிபலிக்கின்ற கிரகங்களுடைய கதிர்களால் தான் தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்கிறது அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்த்திருக்கிறோம். புரியா புரியலையா? இப்போ ரெண்டு கேட்டகரி போட்டிருக்கோம். ஒன்னு அரை சுப கிரகம், மற்றொன்று சுப கிரகங்கள், இன்னொரு கேட்டகரி அசுப கிரகங்கள் அப்படின்னு மூன்று செக்டர் வச்சிருக்கீங்க. இதுல ஏற்கனவே சொல்லியிருக்கோம், சூரியனிலிருந்து வரக்கூடிய கதிர்கள் அரை 50%, அதாவது 50% மேலான கதிர்கள் மனிதனுக்கு நன்மை பயப்பதாகவும், 50% மேலான கதிர்கள் மனிதனுக்கு தீமை பயப்பதாகவும் இரண்டும் கலந்த ஒரு நிலையை கொண்டதுதான் சூரியனுடைய கதிர்களாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம். புரியுறதா? அப்போ சூரியனுடைய கதிர்கள் டைரக்டா வரும் பொழுது அதில் நன்மையும் தீமையும் கலந்து இருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கங்க. அப்ப பூமியில் வந்து விழும் பொழுது, சூரியனுடைய கதிர்கள் பூமியில் வந்து விழும் பொழுது நிறைய பாதுகாப்பு வளையங்களை கொண்டது பூமி. பூமி மட்டுமல்ல, எல்லா கோள்களுமே ஒவ்வொரு பாதுகாப்பு வளையங்களை சொல்ற ஓசோன் அப்படின்னு சொல்லக்கூடியது, காற்று வாயுமண்டலம், இது மாதிரி நிறைய அடுக்குகளை கொண்டதாக இருக்கிறது. கண்ணுக்கு தெரியாது, ஆனா அடுக்குகளை கொண்டதாக இருக்கிறது. இந்த அடுக்குகள் பிற கிரகங்களில் இருந்தும் பிற நட்சத்திரங்களில் இருந்தும் வரக்கூடிய கதிர்கள் அந்த கோளை, அந்த கிரகத்தை பாதிக்காதவாறு பாதுகாப்பை ஏற்படுத்துவதாக இருக்கிறது. இதை புரிஞ்சுக்க, எல்லா கிரகங்களுமே பாதுகாப்பு வளையங்களை கொண்டதாகவே இருக்கிறது. எல்லா கிரகங்களுமே பாதுகாப்பு வளையங்கள், பூமியில் 7 அடுக்குகளை கொண்டதா கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கு மேல எத்தனை இருக்கோ அதை கண்டுபிடிக்கல அறிஞர் உலகம். புரியுதா புரியலையா? இது மாதிரி ஒவ்வொரு கிரகங்களுமே தனக்கு பாதுகாப்பாக சில காந்த புலங்களை கொண்டிருக்கிறது. புரியுங்களா? ஓசோன் சொல்லலாம், வாயுமண்டலம்னு சொல்லலாம், எதை வேணாலும் சொல்லலாம். நீங்க அவ்வாறு பாதுகாப்பு மண்டலங்கள் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மற்ற கிரகங்களில் இருந்தோ அல்லது சூரியனிலிருந்து வரக்கூடிய கதிர்களையோ பில்டர் பண்ணி பூமியில் அதிக பாதிப்பு ஏற்படாதவாறு என்ன பண்ணுது? மற்ற கிரகங்களுக்கும் பூமிக்கும், பூமிக்கு பூமிக்கு வருதுன்னு வச்சுக்கங்க, பூமியில் இருக்கக்கூடிய அந்த லேயர்ஸ் என்ன பண்ணுது? மற்ற கிரகங்களில் இருந்து வரக்கூடிய கதிர்களை அப்படியே ஸ்டாப் பண்ணி அதில் இருக்கக்கூடிய தீமைகளை விளக்கிட்டு ட்ராப் பண்ணிட்டு நன்மைகளை மட்டுமே எங்க அனுப்புது? பூமிக்கு அனுப்புவதாக இருக்கிறது. புரியா புரியலையா? இதனை புரிந்து விடுங்கள். அப்போ ஒவ்வொரு கிரகங்களுமே சூரியனிலிருந்து வரக்கூடிய கதிர்களை தன்னகத்தை உள் வாங்குது. ஆனா உள் வாங்கிறது டைரக்டா வாங்கியதானா இல்ல, என்ன பண்ணது? ஒவ்வொரு கிரகத்தையும் அந்த கதிர்கள் அடைவதற்கு முன்பால் ஒவ்வொரு பில்டரா இருக்கு அந்த கிரகத்திற்கும். அந்த பில்டர்கள் கிரக காந்தப்படங்களாக இருக்கலாம், ஓசோன்களாக இருக்கலாம், வாயுமண்டலமாக இருக்கலாம், இதெல்லாம் என்ன பண்ணுது? மற்ற கிரகத்தில் இருந்து வரக்கூடிய கதிர்கள் நேரடியாக எந்த பாதிப்பையும் அந்த கோளுக்கு ஏற்படுத்தக்கூடாது என்பதற்காக
பாதுகாப்பிற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற இயற்கையிலே அமைந்திருக்கக்கூடிய பாதுகாப்பு மண்டலமாக இருக்கிறது. அப்ப அந்த எந்த கிரகத்திலிருந்து வந்தாலும் என்ன பண்ணும், ஒவ்வொரு டேப் பண்ணி அந்த பூமி அந்த ஒரு கிரகத்தை அடைவதற்கு முன்னால் அதில் இருக்கக்கூடிய நன்மைகளோ தீமைகளோ டிராப் ஆகி திருப்பி என்ன பண்ணும், அது ரெஃப்ளெக்ட் பண்ணுது. யார் ரெஃப்ளெக்ட் பண்றா, அந்த கிரகங்கள் ரெஃப்ளெக்ட் பண்ணுது. அப்ப ரெஃப்ளெக்ட் ஆகும் போது எந்தெந்த பில்டர் வழியா உள்ள போனச்சோ அதே பில்டர் வழியா ரெஃப்ளெக்ட் ஆகும், வெளிவருகிறது இல்லையா, பிரதிபலிக்கக்கூடிய கதிர்கள் வெளிவருகிறது. அதுல இருந்து அவ்வாறு வெளிவரக்கூடிய கதிர்கள் திருப்பி ரீஃபில்டர் பண்ணப்படுகிறது. அப்படி பண்ணப்பட்ட கதிர்கள் தான்